மூணு விஷயத்தை நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா பெரும்பாலான நோய்கள் சரியாயிருமா? ஒன்று வந்து டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணாதீங்க. காலையில் எந்திரிச்ச உடனே உங்கள் பாடியை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரொம்ப ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த டூத் பேஸ்ட்டில் இருக்க எஸ்எல்எஸ், அப்புறம் வந்து சார்பிட்டால், அப்புறம் ட்ரைக்ளோசன் அப்படின்ற அந்த கெமிக்கல்ஸ், ஃப்ளோரைடு, இது இல்லாமல் இது இல்லாமல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒரு நாளை ஆரம்பிச்சிங்கன்னா அந்த நாள் இனிய நாளாக அமையும். அப்போது டூத் பேஸ்ட் இல்லாமல் தொடங்கணும். அப்போ பல் பொடி வேண்டும். இவ்வளவு நாள் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணி பல் வாயெல்லாம் டேமேஜ் பண்ணியிருக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும்னா, அதுக்கு தான் அந்த அருணா ஆலம் பல் பொடி நான் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் பல தடவை சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் இப்போ இன்னொரு வாட்டி காமிச்சிருவோம். இது வந்து அந்த அருணா ஆலம் பல் பொடி. இதை பயன்படுத்தி நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுடைய அந்த உமிழ்நீர் சுரப்பிகளை வந்து ரெஜினுவேஷன் பண்ணுறதுக்கு இது ஒரு திருமூலர் சித்தர்னுடைய ஒரு ஃபார்முலா. இதை வந்து ஒரு 90 நாள் விடாமல் பயன்படுத்திட்டீங்கன்னா ஏற்கனவே டேமேஜ் ஆகிருக்கிறது உங்களுக்கு ரெக்கவர் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பல் பொடி பிடிக்குதோ நீங்க அதை நீங்களே சொந்தமா கூட செஞ்சு பயன்படுத்திக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அல்லது இந்தியாவில் இருக்கிறவங்க நீங்க எனக்கு வந்து அந்த 9786936988 அந்த நம்பருக்கு கூப்பிட்டாலோ, அல்லது 9444322226988 அப்படின்ற நம்பருக்கு கூப்பிட்டாலோ கொரியர்லேயே நீங்க வாங்கிக்கலாம். கொரியர்லேயே வாங்கிக்கலாம். கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க நேரடியாக நம்மகிட்ட வந்து வாங்கிக்கலாம். மலேசியாவில் இருக்கிறவங்க மலேசியாவிலையும் எல்லா கடைகள்லையும் கிடைக்குது. மலேசியாவில் சிங்கப்பூர்லேயும் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். கனடாவில் கிடைக்குது, அமெரிக்காவில் கிடைக்குது, எல்லா இடத்துலையும் கிடைக்குது. நிறைய இப்போ அங்கே எல்லாம் வாங்கிட்டு போய் அங்கே ஷாப்ஸில் பண்ணுறாங்க. தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளலாம். நீங்களே டீலர் ஆகணும்னாலும் தொடர்பு கொள்ளலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் இதில் இருக்குது. இது வந்து ஒரு வியாபாரத்தையும் தாண்டி நலம் பெற செய்ய வேண்டும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு உத்வேகம் தான் இது. அடுத்தது காலையில் வெறு வயிற்றுல, அதாவது டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால், அடுத்தது காலையில் வெறு வயிற்றுல தண்ணி குடிக்கக்கூடாது. ரெண்டு, அப்படி தண்ணி குடிச்சே ஆகணும் அப்படின்னா பழைய சாப்பாட்டு தண்ணி தான் குடிக்கணும். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது, மாலை வெயில் மனிதனுக்கு நல்லது. சாயந்தரம் 4:30 மணிலிருந்து 6:30 மணி வரை நீங்கள், அதாவது சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்கு 2.5 மணி நேரம் முன்னாடி, உங்கள் நாட்டில் நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்டில் சன் செட் எப்போ ஆகுதோ அதுக்கு 2.5 மணி நேரம் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 2.5 மணி நேர வெயில் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 100 டாக்டருக்கு சமம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனைனே கண்டுபிடிக்க முடியல, வாழ்க்கையே மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறேன் அப்படின்றவங்க கூட, இந்த மாலை வெயிலில் 1 மணி நேரம் தினமும் உங்கள் உடம்பை எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா, முதுகெலும்பையும் தொப்புள் பகுதியையும் எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா, நிச்சயமாக எல்லா நோயும் உங்களுக்கு விரைவில் குணமடையும். அதை நீங்கள் அந்த சன்லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு உண்டான உடை வடிவமைப்பு தான் நம்ம தமிழ்நாட்டு பெண்களினுடைய சேலை. பார்த்தீங்கன்னா தைராய்டு, அந்த பின் கழுத்து, அப்புறம் வயிற்றுப்பகுதி வெயில் படுற மாதிரியான உடை வடிவமைக்கப்பட்டிருக்கும். மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், தைராய்டு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து அந்த உடையை மாற்றுவதன் மூலமாக இந்த மூணு பிரச்சனைகளும் இன்றைக்கி தமிழ்நாட்டு பெண்களுக்கு அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா சாரி அப்படின்னாலே அது இப்ப எல்லாருமே அது கட்டணுமா, ஒரு அக்கேஷனலுக்காக கட்ட வேண்டிய ஒரு விஷயமா மாறிடுச்சு. பட் அதுல இந்த அளவுக்கு ஒரு சயின்டிபிக் ரீசன் இருக்கு அப்படின்றத இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்க சொன்னதுக்கு ஐ திங்க் விட்டீங்கன்னா நான் ஷோ ஃபுல்லா நான் தேங்க் பண்ணிட்டே இருப்பேன். பிகாஸ் அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. பிளீஸ் டூ தட் சார். சங்கர் ஃப்ரம் சிங்கப்பூர் தான் ஆக்சுவலி இந்த கேள்வி கேட்டாங்க. பட் அவரையும் தாண்டி நம்ம நிறைய விஷயங்களை பேசிட்டோம், கேட்டதையும் தாண்டி. அண்ட் எஸ் சஹா டிவி எல்லோரும் வாழ்க வளமுடன் ரொம்ப வருஷமா பல சிறந்த பேச்சாளர்களை வச்சு இயங்கிட்டு வருது. எல்லோரும் வாழ்க வளமுடன், ஒன்லி அப்லிஃப்டிங். ஸோ சஹா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.